Hi friends, welcome back to Yazh Kitchen. இன்னைக்கு நான் என்ன சமைக்க போறேனா இந்த மஷ்ரூம் பிரியாணி. இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்து ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நான் என்ன சேர்த்துக்கலாம்? டீ டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய், 1/2 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் பிரியாணி மசாலா, பட்டை, லவங்கம், ஸ்டார் அனிஸ், பிரியாணி இல இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 5 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் நீள வாக்கில் கட் பண்ணுது, இதில் வந்து இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுல 2 கொத்து கருவேப்பிலை, அதுக்குள்ளே மஷ்ரூம் வந்து ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி பண்ணும்போது கொஞ்சம் பெருசு பெருசா இருந்தாதான் மஷ்ரூம் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ண வேணாம். மஷ்ரூம் வந்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்தாச்சு, இது இப்ப தனியா வச்சுக்கலாம். இப்ப மஷ்ரூம் ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு, இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா கலரி வச்சுங்க, ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு, இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு கலரி விட்டுக்கோங்க. இதுல கொஞ்சம் புதினா, ஃப்ரெஷ் புதினா சேர்த்துக்கலாம். இப்படி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினாவும் நல்லா வதக்கட்டும், பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இதுல மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் வந்து இதுல சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கடைசியா காரம் பார்த்து சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்தாதீங்க தயிர், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா மட்டும் போதும். தயிர் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம்.
இப்போ இதுல வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளர்ல வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கேன். சோ ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்துனா மட்டும் போதும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இது வந்து பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கறேன் நான். இது வந்து இதுல சேர்த்து குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இப்ப வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்தா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓரமா அந்த கலருங்க. மஷ்ரூம் பிரியாணி ரொம்பவே டேஸ்டா இருக்கு. இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.